ஹரியானாவில் நடந்து முடிந்த தேர்தலுக்கு இப்போது ஒரு கலெக்டர் உட்பட 200 பிரமுகர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். இவிஎம் மிஷின் மேல் நம்பிக்கை இல்லை என்று. அப்படி என்ன நடந்தது வாங்க பார்ப்போம். இப்போ ஹரியானால 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஒரு கலெக்டரும் அதே மாதிரி 200 பிரமுகர்களும் என்ன சொல்லியிருக்காங்க தேர்தல் நீதிமன்றத்துக்கிட்டனா, எங்களுக்கு எங்க 5 தொகுதிகளில் நடந்த எலெக்ஷன்ல பயன்படுத்தின இவிஎம் மிஷின் மேல சந்தேகம் இருக்கு, அது மேல நம்பிக்கை இல்லை, அதனால கண்டிப்பா அந்த இவிஎம் மிஷினை உடச்சு செக் பண்ணியே ஆகணும், இதை வந்து நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு சொல்லி கண்டிப்பா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட. இப்ப மக்கள் கிட்ட என்னன்னா ஒரு சந்தேகம் ஏற்படுது, அது எப்படி ஒரு மாநிலத்துல சுத்தமா கொஞ்சம் கூட அந்த கட்சி மேல வந்து விருப்பமே இல்லாதனால எப்படி ஜெயிக்குதுங்க. அது ஹரியானா மட்டும் இல்ல, கோவையில கூட பாத்தீங்கன்னா போன முறை எலெக்ஷன் நடந்தப்ப கமலஹாசன் அவர்கள் தான் ஜெயிப்பாங்கன்னு அவங்க கோவையில் உள்ள எல்லா மக்களும் சொன்னாங்க. பார்த்தா அங்க ஜெயிச்சது வானதி சீனிவாசன் அவங்க தான். அப்பயே வந்து நிறைய சொன்னாங்க, நாங்க அவங்களுக்கு நிறைய பேர் ஓட்டே போடல, எப்படி ஜெயிச்சாங்க, அது எப்படி எங்கெங்கெல்லாம் வந்து பிஜேபி அவங்க ஜெயிக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து மக்கள் கரெக்டா சொல்றாங்க இவிஎம் மிஷின் மேல குற்றச்சாட்டு இருக்கு, அது எப்படி கரெக்டா எல்லா மக்களும் சொல்றாங்க, இல்ல பிஜேபி ஜெயிக்கிற இடத்துல மட்டும் ஏன் இது மாதிரி சர்ச்சை உண்டாதுங்கிறது நமக்கு தெரியல. இப்போ ஹரியானாவில் உள்ள மக்கள் மறுபடியும் எலெக்ஷன் கமிஷனை சந்திச்சிருக்காங்க. போன முறை ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க, அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பதில் சொன்னாங்க, இவிஎம் மிஷின் 100% உறுதியானது உண்மையானதுன்னு சொன்னாங்க. ஆனா நடக்கிறது என்னமோ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதே மாதிரிதான் நம்ம பக்கத்துல உள்ள ஒரு நாடான பங்களாதேஷ், பங்களாதேஷ்ல இதே மாதிரிதான் ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்க ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி பல முறை வந்து அங்க நடந்த ஓட்டிங் நடந்த மிஷின் எல்லாம் வந்து பல வேலைகளை செஞ்சதாகவும் பல குற்றச்சாட்டுகளை செஞ்சதாகவும் ஏமாத்தினால தகவல் வந்துச்சு. அங்க பல முறை மக்கள் வந்து நாங்க ஓட்டு போடாமல் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில விளைவு என்ன ஆச்சு, அங்க இருந்த மக்கள் எல்லாம் தெருவுல வந்து போராட ஆரம்பிச்சு அந்த அரசாங்கத்தை கலைச்சிட்டாங்க, கலைச்சிட்டு மறுபடியும் எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த நிலை நம்ம இந்தியாவுக்கு வருமானு கேட்டா தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்ப எதிர்கட்சியில இருக்கவங்களும் பொதுமக்களும் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, எல்லாமே வந்து பிஜேபி சைடு தான் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் பிஜேபி சைடு தான், உச்ச நீதிமன்றம், காவல்துறை எல்லாமே அவங்க சைடு தான் இருக்கு, அதனால அவங்கதான் அப்படி பண்றாங்கன்னு பொதுமக்களும் எதிர்கட்சியில உள்ளவங்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, போஸ்ட் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். ஸ்டே டியூன் வித் ஆர்